வேதம் ஜோதிடம் சேனல் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணநலன்கள், வாழ்க்கை, தொழில் மற்றும் வாழ்நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்களான கடமைகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். சதயம் என்பதற்கு 100 மருத்துவர்கள் என்று அர்த்தம். சதயம் நட்சத்திராதிபதி ராகு. சதய நட்சத்திரம் 100 நட்சத்திரங்களை கொண்டு வட்ட வடிவமாகவோ இல்லை ஒரு பூங்கொத்து போலவோ இருக்கும். இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கும்பராசிக்காரர்கள். இந்த சதயம் நட்சத்திரத்தில் உள்ள 4 பாதங்களுமே தோஷம் இல்லாதது. இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவண்ணாமலை வருணலிங்க வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். இவங்க இந்த வழிபாடை செய்வதன் மூலமாக அவங்களோட கஷ்டங்கள் எல்லாமே விலகி எல்லா இன்பங்களையும் இவங்க பெற முடியும். கூடவே நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு, சேலம் பட்டைக்கோவில் ஸ்ரீ வரசித்தி ஆஞ்சநேயர் வழிபாடு, வட ஆற்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோளிங்கபுரம் மலையோக ஆஞ்சநேயர், இந்த ஸ்தலங்களில் இவங்க வழிபாடு செய்வதன் மூலம் இவங்க வளமான வாழ்க்கையை பெற முடியும். இந்த ஸ்தலங்களில் உள்ள ஆஞ்சநேயருக்கு அபிஷேக ஆராதனை செய்யும் போது அதிர்ஷ்டங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். ஹனுமன் காயத்ரி மந்திரத்தையும் இவங்க தினமும் உச்சாரணம் செய்யணும். இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட பொதுவான குணநலன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட பொதுவான குணநலன்கள், இவங்க நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படிங்கிற ஒரு கொள்கை உடையவங்களா இவங்க இருப்பாங்க. சில சமயம் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் மந்த புத்தியும் இவங்க கிட்ட வந்து போகும். அதே சமயம் நல்ல நேரம் வரும்போது சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய மன வலிமை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். முன்கோபமும் பிடிவாதமும் இவங்க கிட்ட இருக்கும். இவங்களுக்கு பொறாம குணம் இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய தர்ம சிந்தனை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நீதி நேர்மையோட செயல்படக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. பணம் சம்பாதிக்கிறதுலையும் சேர்த்து வைக்கிறதுலையும் இவங்க ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரவங்களா இருப்பாங்க. இவங்க மற்றவங்களை தம் பக்கம் ஈர்க்கக்கூடிய வகையில் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க முன் கோபம் உடையவங்களா இருந்தாலும் இரக்க குணம் அதிகமாகவே இவங்களுக்கு இருக்கும். இவங்களை மற்றவங்களால சுலபமாக ஏமாற்ற முடியாது. மற்றவங்க இவங்களை பற்றி குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்களால தாங்கவும் முடியாது. மற்றவங்களோட ஆலோசனைகளை இவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்பா அம்மா மேல பாசமா இருப்பாங்க, ஆனால் சகோதர பாசம் அப்படின்னு எடுத்துக்கும் போது சுமாராக தான் இருக்கும். ஓரளவு தெய்வ பக்தியும் இவங்களுக்கு இருக்கும். இவங்க இல்வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு நிறைந்ததாக தான் இருக்கும். இவங்க தம் பிள்ளைங்க மேலே ரொம்ப பாசம் உடையவங்களா இருப்பாங்க. நினைச்சதை சாதிக்கக்கூடிய வலிமை வந்து இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சில சமயம் பழி வாங்குகிற சுபாவமும் இவங்களுக்கு வந்து போகும். யாராவது இவங்களை அதிகமாக கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னா இவங்க பழி வாங்குறதுக்கும் தயங்கவே மாட்டாங்க. சளி, தலைவலி, கால்வலி, முதுகுவலி இதெல்லாமே இவங்களுக்கு அடிக்கடி வந்து போகும். இவங்களோட தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட், நெருப்பு சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க மெக்கானிக்கல், ஹோட்டல் லைனில் இருக்கக்கூடியவங்களா முக்கியமாக இருப்பாங்க. சிலர் அடிமை தொழிலோ கூலி தொழிலோ செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. சிலர் முரட்டு வேலைகள் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட பொதுவான குணநலன்கள். அடுத்ததான் சதயம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஓரளவு நேர்மையாகவும் நல்ல புத்திசாலிகளாகவும் இவங்க இருப்பாங்க. நல்ல பண்புள்ளவங்களா இவங்க இருப்பாங்க. அழகானவங்களாகவும் சுத்தமானவங்களாகவும் சொகுசா ஆடம்பரமாக வாழ்றதுல விருப்பம் உடையவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. ஐந்தறிவு ஜீவராசிகள் மேலே ரொம்ப அன்பும் மரியாதையும் இவங்களுக்கு இருக்கும். இவங்க பணப்புழக்கம் அதிகமுடையவங்களா இருப்பாங்க. தன்னை விட சிறப்பாக வாழ்கிறவங்களை பார்த்து கொஞ்சம் பொறாமப்படவும் இவங்க செய்வாங்க. மற்றவங்க பொருளை தான் கைவசப்படுத்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் இவங்களுக்கு உருவாகும். அந்த எண்ணமும் இவங்களுக்கு நிறையவே இருக்கும்.
சிலருக்கு அவங்களோட பழக்க வழக்கங்கள் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளது. அடுத்ததான் சதயம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்க பெரும்பாலும் தன் லட்சியத்தை நிறைவேற்றத்துக்காக எந்த வழியையும் பயன்படுத்தி அந்த வழியில் இவங்க செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிலர் லஞ்சம் வாங்குறதுக்கும் தயங்க மாட்டாங்க. இவங்களோட பழக்க வழக்கங்களால் இவங்களுக்கு பல கெட்ட பெயர்களும் உருவாகும். சட்டுன்னு கோவப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. மனசில் எப்பவும் கவலையோடையே இருப்பாங்க. இவங்களோட ஜென்ம ஜாதக கிரக நிலை பலமாக இருந்தது அப்படின்னா இவங்களோட தீய குணங்கள் எல்லாமே வெளியில் தெரியாது. இவங்க தன்னோட எண்ணங்களில் சரியாக இருக்கும்போது தன்னோட வாழ்க்கையை வளமாக அமைத்து கொள்ள முடியும். அடுத்ததான் சதயம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்க ஓரளவு புத்திசாலியாகவும் சாமர்த்தியமாக பேசி தன் காரியத்தை சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஓரளவு படிப்பறிவு இவங்களுக்கு இருக்கும். சிலர் அடிமை தொழில் செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. தாம் பொறுப்புன்னு உள்ள வேலைகளை சரியான முறையில் செய்து முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு அடிக்கடி பசி உண்டாகும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இவங்களுக்கு இருக்கும். சில சமயம் பிடிக்காத விஷயத்தை செய்கிற மாதிரியான அமைப்பும் இவங்களுக்கு உருவாகும். அடுத்ததான் சதயம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்க ஓரளவு நல்ல புத்திசாலியாகவும் நினச்சதை சாதிக்கக்கூடிய மன வலிமையும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தன் காரியத்தை சாதிக்க மற்றவங்க காலில் விழுறதுக்கும் இவங்க தயங்க மாட்டாங்க. தனக்கு மேலதிகாரியாக இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப பணிவாக நடந்துக்குவாங்க. தன் காரியத்தையும் சாதிச்சுப்பாங்க. கூத்து மாதிரியான வேடிக்கையான விஷயங்களை பார்த்து ரசிக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. மானஸ்தன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. நினச்ச காரியத்தை நினச்ச மாதிரியே முடிக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. உத்தமன்னு சொல்கிற அளவுக்கு சௌக்கியமாக வாழக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இதெல்லாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட பாதம் வாரியான குணநலன்கள். அடுத்ததா இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தம் வாழ்நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்களான கடமைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முன்னாடி சொன்ன இறை வழிபாடுகள் எல்லாத்தையுமே தம் வாழ்நாளில் செய்து முடிக்கணும். அதோட கடம்பு மரம் நட்டு வளர்க்கணும். இந்த மரம் வளர்ப்பதன் மூலமாக இவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடையூறுகள் எல்லாமே விலகும். அதே நேரத்தில் தம் வம்சம் வந்து விருத்தியாகும். தன்னோட வம்சத்தில் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய யோகத்தை இந்த மரம் வளர்ப்பதன் மூலமாக பெற முடியும். அதே நேரத்தில் இவங்களோட நட்சத்திர நாளில் சந்தன தானம் செய்யணும். இந்த மாதிரி இந்த ரெண்டு பரிகாரங்களையும் இவங்க தம் வாழ்நாளில் செய்ய வேண்டிய கடமைகளாக எடுத்துக்கிட்டு செய்வதன் மூலமாக தம் வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களை இவங்க விளக்கி வளமான வாழ்க்கையை வாழ முடியும். மேலும் தகவலுக்கு வேதம் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.